I'm sorry, Ani. I'm really sorry. Kai thavari vendrucha. Paravaala bro in law. Ungalku nariya vela irukum. Neenga kelamunga. Gopi idella paathukuva. Ani, idu neenga Chandra kudutha gift illaya. Thappu nadandrucha. Sorry. Ungalala enniku thappe nadakkadhu bro in law. I mean, நீங்க தப்பே பண்ணாலும் அது தப்பே இல்ல. You are always right. நீங்க ஒண்ணுமே டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ இன் லா. கோபி சீக்கிரம் க்ளீன் பண்ணுடா. ஆ சரிங்க. கோபி இது நான் பண்ண தப்பு. நானே சரி பண்றேன். கோபி சார் 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 ப்ளீஸ் சார் நான் பாத்துக்கறேன் சார். सूर्या, नी पोई रेस्टेड, जस्ट और कॉफी मग्ग दने। आमा, आमा, केवलो, इदो और कॉफी मग्दा। मग्ना, ओड़िया दा, नींग रेस्टेड का पोंग ब्रो इन लो, इदला और विषय मा। कादल ना येन है? காதலோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. சந்திராவுக்காக ஆசாசியா நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் ஓடிறதுக்கு ஒரு நொடி போதும். அத வாழ்க்கை முழுக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். உடைக்கிறது என்ன சின்ன விஷயம் தானே. டெய்லி டெய்லியும் தான் உடைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரியிறதுக்கு சான்ஸே இல்ல ப்ரோ இன்லோ. நேத்து இப்படிதான் மாமின் லாக்காக ஆசாசியா கேக் செஞ்சு வச்சிருந்தேன். அத கட் பண்ற வரைக்கும் கூட உங்களால இருக்க முடியல ப்ரோ இன்லோ. சந்திரா கூப்பிட கூப்பிட நீங்க அவரை இக்னோர் பண்ணிட்டு உங்க ரூமுக்கு போயிட்டீங்க. அப்படி என்ன கோவம் ப்ரோ இன்லோ? யார் மேல கோவம்? ஐ ட்ரஸ்ட் யூ சார். ஜெனரலா எல்லாருக்கும் நடக்கிறது தானே மான்சி? இது தெரியாம நடந்தது. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். ப்ளீஸ் மான்சி. மான்சி ப்ளீஸ் அழாத. நீ இப்படி அழுதா நான் இப்படி ஒர்க் பாக்குறது. ப்ளீஸ் மான்சி. உன்னால பார், அண்ணனும் கஷ்டப்படுறாரு. அழும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது மான்சி. மான்சி மான்சி ப்ளீஸ் ப்ளீஸ் மான்சி ப்ளீஸ். சுகந்தி டேப்லெட் கொண்டு வா. சந்திரா 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 கொடு. தண்ணி குடி சந்திரா. நான் வருத்தப்படலடா. ப்ளீஸ் டா, டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. காம் டவுன் காம் டவுன்.
टेंशन आ गया हनी आई एम वेरी सॉरी आई एम रियली वेरी सॉरी दयु से चंद्रा जाकर दे पाक चंद्रा चंद्रा उन को ना आगद करना वो ना आगद अम्मा इरकल मानसी ये साधारण में नडंद विषय रुम्बा संदोष पटालो वर्त पटालो को पटालो टेंशन आना लो इपड़ी चंद्रा को वरुण ने उनक तेरी हूँ लम्मा इपड़ी दाने அன்னைக்கு நீ இவனை ரோம்ல போட்டு பூட்டினப்பவும் இப்படி ஆச்சு மான்சி பிளீஸ் சந்திராவ புரிஞ்சுக்கோமா அதான் உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா என்ன நான் கேக்குறது காதுல விழலையா இல்ல விழுந்தும் கவனிக்காத மாதிரி இருக்கீங்களா சுபு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குல்ல ஆமா புஷ்பா எனக்கும் கேட்டுச்சு ஆனா யாருன்னு தெரியலையே நேத்து பார்த்த பேய் படத்துல வந்த குரல் மாதிரியே இருந்துச்சு சுபு ஒருவேளை அந்த பேய் தான் நம்ம காலனிக்குள்ள வந்திருக்குமோ அந்த பேய் தான் காலனிக்குள்ள எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாலே வந்துருச்சே ரொம்ப பயங்கரமான பேய் புஷ்பா என்ன ஆட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் ஐயோ இது மாதிரி ஒரு பேய நான் பார்த்ததே இல்ல புஷ்பா அந்த பேய சாவு அடிக்கணும் என்ன நக்கலா இவ்வளவு உயரமா ஒருத்த இங்க நிக்கிற நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க வாய வெளியில வாயங்கிறல்ல பேயம்ல பேய என்ன பார்த்தா பேய் கூட பேசாம ஓடி போயிடுயா இந்த மாதிரி புஷ்பா கண்ட காமெடி பேய் கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்ல இஷ்டமும் இல்ல போ சொல்ல அந்த பேய அதானே வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே வீட்டுக்குள்ளேயே புருஷனும் பொண்டாக்கி மாறி மாறி பேசிட்டு இருந்தீங்கன்னா வெளியில என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும் இப்ப வருவா உன் அருமை பொண்ணு அவ எங்க போயிட்டு வரான்னு அவகிட்ட கேளு அப்ப தெரியும் உங்க வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடும் என்ன திரும்பவும் வள வீசுறீங்களா என் பையனை விட்டா உங்க பொண்ணுக்கு வேற நாதி இல்லங்கிறதுக்காக இப்படி எல்லாம் உங்க பொண்ணு கிட்ட சொல்லி குடுக்கறீங்களா நடக்காதியா நடக்காது அது கிழிஞ்சு போன பக்கம் திரும்பவும் ஒற்ற வேலையெல்லாம் எங்கிட்ட நடக்காது என்னையா ரெண்டு பேரும் பதிலே சொல்லாம ஒருத்தர் மூஞ்சையும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு ஏன் இழிச்சுக்கிட்டு இருக்கீங்க புத்தி தான் இல்லனா காது அவுட்டா யோ உன் பொண்ணு இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா என் பையனை சினிமாவுக்கு வானு தியேட்டருக்கு கூப்பிட்டுருக்கா இதுல என் பையனே டிக்கெட்ட புக் பண்ணணுமா எப்படி இருக்கு பத்தி அக்காத யோ நான் ஏதாவது வந்து உங்ககிட்ட சொன்னா உடனே நீ என்ன சொல்லுவ என் பொண்ணு அப்படிப்பட்ட வெயில்ல அவ பத்திரமா தாங்கோ நான் அவளை அப்படி வளர்க்கல அப்படி இப்படின்னு தையா தக்கான்னு குதிப்ப ஆனா இன்னைக்கு என் பையனையே படத்துக்கு கூப்பிட்டு இருக்கா உன் பொண்ணு இன்னைக்கு உங்க வண்டவாள எல்லாம் தண்டவாள ஏற்போது எங்க இப்ப இருங்க ஈனு இப்படி கத்துறீங்க எதுக்கு இப்படி கத்துறீங்கன்ற உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா எங்க வீட்டு முன்னாடி நின்று இப்படி கத்துனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க இப்பதான் தெரியுதா காலனிக்காரங்க உங்களை பார்த்து தப்பா நினைப்பாங்கட்டு நான் உங்களை பத்தி சொன்னேன் எங்களை பத்தி நினைக்க என்ன இருக்கு எங்களை பத்தி தான் இந்த காலனி முழுக்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியுமே ஓ கிண்டல் பண்றீங்களா இத பாருங்க உங்க பொண்ணு என் பையனை கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிருக்கா அது உங்களுக்கு உரைக்கவே உரைக்காதா அத பத்தி முதல்ல பதில் சொல்லுங்க தியேட்டர் இருந்தா படம் போடத்தான் செய்வாங்க படம் போட்டா நாலு பேர் போய் பார்க்கத்தான் செய்வாங்க அதுக்கு என்ன பாவிகளா ஒரு வயசு பொண்ணு என் பையனை எடுத்துக்கிட்டு தியேட்டருக்கு போயிருக்கான்னு சொல்ற ரொம்ப சர்வ சாதாரணமா பேசுறீங்க ஏன் சுபு சார் உங்களுக்கு என்னதான் ஆச்சு ரத்தம் அப்படியே கொதிக்குது பாருங்க பாருங்க
என் கையில முடியெல்லாம் எப்படி நட்டுக்கிட்டு நிக்குதுன்னு பாருங்க. இத பாருங்க சுப்பு சார், நான் சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நீங்க நம்பலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி கிண்டலா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு என் பையனை எடுத்துக்கிட்டு தியேட்டருக்கு போனது உண்மை. இது நான் பண்ற தேங்காய் வியாபாரம் வேற, சத்தியமா சொல்றேன். நான் பொய்யன்னு சொல்லியே. அதெல்லாம் சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு எங்க வீட்டு வாசல் நின்னு கத்திட்டு இருக்கீங்க? அண்ணா விடுங்க, அவ வந்ததும் பேசிக்கலாம். ரம்யாமா, உங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம எங்க வீட்டு வாசல் நின்னு கத்திட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் முதல்ல அந்த ரத்த கொதிப்பு மாத்திர அவருக்கு கொடுங்க. அங்க பாருங்க, அவர் கையெல்லாம் எப்படி உதறதுன்னு. இப்படியே போச்சுன்னா ஐயோ, அது என் வாயில நான் சொல்லப்பா. சம்பந்தமே இல்லாம நான் ரத்த கொதிப்புல கத்துறேன்னா கத்திட்டு இருக்கேன். ஐயோ, நானே தத்து பித்துன்னு உணர ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு? சாப்பிட என்ன இருக்கா? பாத்தியா ரஜினி, இங்க பிரளயமே நடந்துகிட்டு இருக்கு, சாப்பிட என்ன இருக்குங்கிறா. வந்துட்டா உங்க அருமை மக, கேளுங்க கேளுங்க, இப்ப எங்க போயிட்டு வரான்னு கேளுங்க. அட என்ன சுப்பு சார், நீங்க பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க, கேளுங்க எங்க போயிட்டு வரான்னு. என்னன்னு கேக்குறதே? என் பையனை ஊர் சுத்த இழுத்துட்டு போனாலே இல்லையான்னு கேளுங்க. அவ போறதுக்கு முன்னாடியே என்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் போனா. நீ போய் முதல்ல உன் வேலைய பாரு. என்னது சொல்லிட்டு தான் போனாலா? அப்படியே சொல்லாம போனாலும் அவனும் உங்க பையன் கூட தனியா போலியே, ரம்யா கூட தானே போனா. ரம்யா தானே சம்பத்துக்கு அத்த பொண்ணு. ஏ ரஞ்சினி, இப்படி ரம்யாவ சம்பத் கூட தனியா அனுப்பலாமா? இதெல்லாம் நீங்க கேக்குறது இல்லையா? என்ன புஷ்பா பேசுறீங்க? அவங்க ரெண்டு பேரும் அத்த பொண்ணு மாமா பையன். அப்படியே இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அனு கூட தானே போயிருக்காங்க. கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சா? இதேதான் நான் உங்களுக்கு சொல்ற பதில். அனு ரம்யா கூட தான் போயிருக்கா. இப்ப பதில் கிடைச்சிருச்சுல, கிளம்புங்க. அண்ணா அவங்க மூணு பேரும் சேர்ந்து தானே போயிருக்காங்க, நீங்க வாங்கண்ணே. என்ன உளர்ற ரஞ்சனி, சுப்புவும் புஷ்பாவும் வக்கனையா பேசி நம்மள குழப்பி விட்டாங்க. அவ போன் பண்ணி சம்பத் கிட்ட டிக்கெட் புக் பண்ண சொன்னது உண்மையா இல்லையா? தியேட்டருக்கு சம்பத்தோட போனது உண்மையா இல்லையா? ரம்யா கூட போனது உண்மையா இல்லையா? என்ன 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 பார்த்த உங்களுக்கு எல்லாம் கேன என்ன தெரியுதா? ஆமா. ஏய், நீ எங்க போயிட்டு வர, யாரு கூட போயிட்டு வர, ஒழுங்க சொல்லு. என்ன அங்கிள் நீங்க, இப்பதான் சம்பத் ரம்யா கூட சினிமாக்கு போயிட்டு வந்தேன்னு நீங்களே சொன்னீங்க. அப்புறம் எங்க போன, யாரு கூட போனன்னு கேக்குறீங்க? அப்பா, நாங்க மூணு பேரும் மாலுக்கு போனது உண்மைதான், சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்ததும் உண்மைதான். ஆனா நாங்க படம் பாக்கலப்பா, வீட்டுக்கு வந்துட்டோம்பா. படத்துக்கு போயிருந்தா இவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியுமா? அப்ப எதுக்கு உங்ககிட்ட டிக்கெட் புக் பண்ண சொன்னா? நீ எதுக்கு புக் பண்ண அத சொல்லு முதல்ல. என்னப்பா நீ திரும்ப முதல்ல இருந்தே கேக்குற? டிக்கெட் எதுக்கு புக் பண்ணுவாங்க, படம் பாக்க தானே. அப்புறம் ஏன்டா படத்துக்கு போகல? மூணு டிக்கெட் கிடைக்கலப்பா, ரெண்டு டிக்கெட் தான் கிடைச்சது, அதான் திரும்ப வந்துட்டோம். நீ ஏன்டா அது கூட படம் பாக்க போன? ரம்யா வந்தா போன்னு நீ தானப்பா சொன்ன? ஐயோ 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 ஐயோ, பைத்தியக்கார பையன் மவன, பைத்தியக்கார பையன் மவன. அட பாவி, நீயே அனுப்பிச்சுட்டா, இவ்வளவு நாடகம் போட்டுட்டு இருக்கிறீங்க. பசங்க கரெக்டா தான் இருக்காங்க, பெரியவங்க பார்வைதான் சரியில்லை. சும்மா கிடந்து கத்தாம கிளம்புங்க முதல்ல. இப்ப இப்ப மாட்டீங்களா, இப்ப மாட்டீங்க. வேலை நேரத்துல என்னடா சினிமா? அப்பா அண்ணு ட்ரீட் கொடுத்தாப்பா, அதான் நாங்க மூணு பேரும் போனோம். பசிக்குதுமா, வாமா போலாம். அனுமா, நீ இருந்தாலும் சொல்றதெல்லாம் எதையும் சீரியஸா எடுத்துக்காத. நீ என்கிட்ட சொல்லிட்டு தானே போன, அதுவும் ரம்யா சம்பத் கூட போறேன்னு கிளியரா என்கிட்ட சொல்லிட்டு தானே போன. அதுல எந்த தப்பும் இல்லையே. ஆனா இந்த ஆளு இருக்கானே, இந்த ஆளு புத்தி சரி கிடையாது. இவன் நாக்குக்கு நரம்பும் கிடையாது, கண்ணா முன்னான்னு பேசுவான். அதனால இனிமே நீ சம்பத் கூட வெளியே போக வேண்டியது இல்ல. சம்பத், நான் உன்ன எதுவும் தப்பா நினைச்சுக்கலப்பா. நீ நல்ல பையன், இன்னசென்ட், விகல்பம் இல்லாம தான் என் பொண்ணு கூட பழகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் அப்பன் புத்தி சரியில்லையே, என்ன பண்ண சொல்ற?
அங்கிள், நான் சாதாரணமா ஃப்ரெண்டா நினைச்சுதான் அனு கூட பழகுனேன். தெரியும்பா, ஆனா உன் அப்பாவும் அத்தையும் இப்படி எங்கேயுமே இல்லாம வீட்டு வாசல வந்து நின்னு கத்தினா யாருக்கு கெட்ட பேரு? நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் தான் அது கெட்ட பேரு. அதனாலதான் சொல்றேன், இனிமே அனு கூட வெளியே போறது நீயும் அவாய்ட் பண்ணிக்கோ. புஷ்பா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த ஆள் கூட சண்டை போட்டு உள்ள போ. அனு உள்ளவாமா. ரஞ்சனி, எனக்கு தெரிஞ்சு இங்க என்னமோ ஒரு பெரிய கோல்மால் நடக்குது. இதுக்கு மூணு சேர்ந்து நம்ம கிட்ட எண்ணத்தையும் மறைக்குது. இதுங்க அனுவ சூர்யா கூட சினிமாவுக்கு அனுப்புறதுக்காக தான் பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி இருக்குதுங்க. ஆனா போன இடத்துல என்னமோ நடந்திருக்கு, அதனாலதான் இதுங்க மூணு மூஞ்சிய தொங்க போட்டுட்டு சினிமாவுக்கு போகாம நேரா வீட்டுக்கு வந்திருக்குங்க. ஆனா அது தெரியாம இந்த மானங்கட்ட சுப்பிரமணி நம்மள திட்டா. அது மட்டும் இல்ல ரஞ்சினி, நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுதான் அனு பிளான் பண்ணி வீட்டுல சொல்லிட்டு போயிருக்கா. இந்த தடவை தப்பிச்சுட்டா, நிச்சயமா இன்னொரு தடவை மாட்டாமலா போயிடுவா. சரி வாங்கண்ண, அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோம், இன்னைக்கு நம்ம அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். ஏண்டி, அவ அவங்க வீட்டுல சொல்லிட்டு போனால, அந்த மாதிரி நீ எங்க கிட்ட சொல்லிட்டு போனல, ஏண்டி சொல்லிட்டு போல? அப்பாதான் ரம்யாவை கூட்டிட்டு போ சொன்னாரு. ஐயோ, என்ன சாகடிக்கிறதுக்கு என்ன பிறந்த தொலைச்சிருக்கானே. ஐயோ ஐயோ ஐயோ. வாங்க. இன்னைக்கு பேட் டே சந்திரா, உனக்காகவே பார்த்து பார்த்து ஆசையா வாங்கின கப்பது அத போய் உடைச்சிட்டாரு ப்ரோன்ல. உடைச்சது கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு கப்பு தானேன்னு எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாங்க. அது நம்மளோட லவ் சிம்பிள் சந்திரா, வெறும் கப்பா அது. மான்சி, அவங்க அப்படி மீன் பண்ணல. நான் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க கூட தயாரா இருந்தேன். அவரை புரிஞ்சுக்கவோ எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அவரு நம்மள சுத்தமா புரிஞ்சுக்கல சந்திரா. அவ்வளவு ஏன் புரிஞ்சுக்க ட்ரை கூட பண்ணல. மான்சி, அவர் என்ன வேணும்னே பண்ணாரு? ஏதோ கை தவறி விழுந்துருச்சு, அதுக்குதான் சாரி கேட்டார்ல. உடைச்சிட்டு சாரி கேட்டா கப்ப என்ன தானா ஒட்டிக்குமா? அதை விட எரிச்சல் என்னன்னா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி ப்ரோயின்ல உன்கிட்ட பேசினாரு பாத்தியா? மை காட், அத என்னால தாங்கிக்கவே முடியல. ஐ எம் ரியலி ஹர்ட் சந்திரா, ஐ எம் ரியலி ஹர்ட். மான்சி.